கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவருக்கும் கிங் ஆஃப் glory சபையின் அன்பின் வாழ்த்துக்கள் இப்பொழுதும் தலைமை போதகர் பாஸ்டர் வின்சென்ட் அவர்கள் வழங்கும் தேவச் செய்தியை கேட்டு ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள் ஆண்டவர் ஆண்டவரை உன்னுடைய சாபங்கள் ஆசீர்வதிக்கிறேன் உட்காருங்க சில வல்லமைகளை குறித்து மட்டும் நான் உங்களோடு கூட பேச நான் விரும்புகிறேன் இந்த மாதம் ஒரு விடுதலையின் மாதமாக இருக்கிறபடியினால் சில காரியங்கள் உங்களோடு பேசி ஆண்டவர் உங்களை ஆசிர்வதிக்க வேண்டும் என்று விரும்புகிறேன் சங்கீதம் நூற்றி ஏழு வசனம் இருபது அவர் தமது வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கி அவர்களை அழிவுக்கு தப்புவிக்கிறார் எல்லாரும் சொல்லுவோமா அவர் தமது வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கி அவர்களை அழிவுக்கு தப்புவிக்கிறார் ஆண்டவர் தம்முடைய வசனத்தை அனுப்புகிறார் அந்த வசனம் நம்மை குணமாக்கும் ஆண்டவர் தம்முடைய வசனத்தை அனுப்புகிறார் அந்த வசனம் என்ன செய்ய நம்மை குணமாக்கும் ஆண்டவர் இந்த வசனம் குணமாக்குவதற்கு முன்பாய் இந்த வசனம் என்ன செய்யும் நம்மை முதலாவது நம்முடைய உள்ளத்தில் ஒரு ஒரு உடை உடைக்கப்படுதலை கொண்டு வரும் இப்போது கால் கையில் ஒரு கட்டி இருக்குதுன்னு சொல்லி டாக்டர்கிட்ட போகிறோம் டாக்டர் என்ன செய்கிறாரு சில நேரத்தில் ஒரு இன்ஜெக்ஷனை போட்டு அந்த கட்டி என்ன செய்கிறாரு கத்தி எடுத்து ஒரு கட் பண்ணி அதுக்குள்ளே இருக்கிற எல்லாவற்றையும் என்ன செய்கிறாங்க அழுத்தி அந்த சீழ் அந்த தேவையில்லாத அந்த ஃபஸ் எல்லாவற்றையும் அழுத்தி எடுத்து அதுக்கு பிறகு தையல் போட்டு அதுக்கப்புறம் தான் சுகம் ப்ரைஸ் எல்லாம் அவர் போன உடனே சுகம் தர்றதில்லை ஸோ நிறைய பேருடைய வாழ்க்கையில் ஏன் ஒரு பரிபூரண சுகம் இல்லை அப்படின்னா ஆண்டவருடைய வசனம் தங்கள் வாழ்க்கையில் அது ஈடுபட்டு ஆண்டவருடைய வசனம் ஆழமாய் போய் ஆண்டவர் விரும்பாத சிலவற்றை நம்முடைய ஜீவியத்தில் இருந்து எடுப்பதற்கு நிறைய பேர் ஆயத்தமாக இல்லை நிறைய பேர் ஆயத்தமாக இல்லை அவங்க சொல்கிறாங்க இயேசாமி எனக்கு குணம் தந்தால் போதும் அது ஒரு சாரார் ஒரு சாரார் ஏசா இந்த உலகம் முழுவதும் ஆண்டவருடைய பிள்ளைகள் ஐ மீன் உலகம் முழுவதும் ஆண்டவருடைய பிள்ளைகள் ஆனால் இயேசுவை தங் தங்கள் தகப்பனாய் தங்கள் ஆண்டவராக ஏற்றுக்கொண்டவர்கள் ஒரு சிறு கூட்டம்தான் அந்த சிறு கூட்டத்தை தான் ஆண்டவர் புடமிடுகிறார் அந்த சிறு கூட்டத்தை தான் ஆண்டவர் சீர்படுத்துகிறார் மற்றபடி இயேசுவும் தெய்வம் என்று வருகிறவர்களுக்கு சில அற்புதங்களை செய்து ஆண்டவர் அனுப்பிடுறார் ஏதோ சில அற்புதங்கள் அவங்க வாழ்க்கையில் எத்தனையோ போராட்டம் இருக்கும் ரட்சிப்பே இருக்காது ஆனால் அவங்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்து ஆண்டவர் அவங்க கண்ணீரை துடைச்சிடுவார் அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் ஏசாமி கிட்டே போனால் எனக்கு ஒரு அற்புதம் நடந்தது போதும் ஆனால் சபை இல்லாவிட்டால் ஆவிக்குரிய வாழ்க்கையில் இருக்கிற நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் நம்மை குணமாக்கணும் அப்படின்னு நினைக்கும் பொழுதே ஆண்டவர் நம்மை குணமாக்குவதற்கு முன்பாய் நம்மை சீர்படுத்த விரும்புகிறார் ஐ மீன் சீர்படுத்தாமல் ஆண்டவர் குணப்படுத்துவதே இல்லை ஆவிக்குரிய வாழ்க்கையில் தேவன் சீர்படுத்தாமல் குணப்படுத்துவதில்லை இன்றைக்கு அதனால தான் சபையிலையும் சரி ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர்றவங்களும் சரி சீர்பட்டவர்கள் குணமாயிட்டே போவாங்க நல்ல நிலைமைக்கு போயிட்டே இருப்பாங்க சிலர் சீர்படவே மாட்டாங்க சீர்படவே மாட்டாங்க ஆண்டவர் அவர்களுடைய ஆத்துமாவை குணமாக்கும்படி நினைப்பார் அவங்க ஆத்மா குணப்படாது அவங்க திரும்ப திரும்ப அதே பாவம் இல்லாவிட்டால் பிடிவாதம் இல்லாவிட்டால் சுயநலம் இல்லாவிட்டால் சுய இஷ்டம் சுய இச்சை என்ன அதிலேயே விழுந்துட்டு இருப்பாங்க ஆண்டவர் உடைய வசனம் இன்னைக்கு நம்மை குணமாக்குதா அந்த குணமாக்குவதற்கு முன்பாய் ஆண்டவர் நம்மை சீர்படுத்த விரும்புகிறார் ஐ மீன் சில கட்டுகள் நமக்கு அறுக்கப்படணும் அப்படின்னா நம்ம சீர்பட்டாதான் சில கட்டுகள் அறுக்கப்படும் சில கட்டுகள் அறுக்கப்படும் இன்றைக்கு ஆண்டவர் தம்முடைய வசனத்தை அனுப்பி நம்மை குணமாக்கி அழிவுக்கு தப்பு வைக்கிறார் ரெண்டு அழிவு இருக்கு எத்தனை அழிவு ஒன்று நித்திய அழிவு இன்னொன்று அப்பப்ப ஏற்படுகிற சில அழிவு நம்முடைய லைஃப்பில் சில நேரம் ஆண்டவர் சின்ன சின்ன அழிவுகளிலிருந்து நம்மை தப்பு வைக்கிறாரோ இல்லையோ அது பிரச்சனையே இல்லை நித்திய அழிவில் போய் நம்ம மாட்டிடக்கூடாது நித்திய அழிவு நரகம் எல்லாவிட்டால் சாபம் இந்த நித்திய அழிவில் தேவ பிள்ளைகள் போகக்கூடாது என்றுதான் ஆண்டவர் மிக மிக கவனமாக இருக்கிறார் சிலருக்கு சில ஆசிர்வாதத்தை கொடுத்தா அவங்க நித்திய அழிவுக்கு போயிடுவாங்க அதனாலேயே சிலருக்கு சில ஆசிர்வாதங்கள் கிடைப்பதில்லை சிலருக்கு சில நன்மையை கொடுத்துட்டா அவங்க நித்திய அழிவுக்கு போயிடுவாங்க அதனால தான் சிலருடைய வாழ்க்கையில் சில நன்மை ஆண்டவர் கொடுப்பதே இல்லை கொடுப்பதே இல்லை ஆண்டவர் எவ்வளவோ பாதுகாத்து ஊழியக்காரனாய் கொண்டு வர நினைத்தார் என்ன வறுமையோ அவன் எலிசாவோட ஒட்டி கொண்டான் என்ன தேவையோ அவன் எலிசாவோட ஒட்டி ஆசீர்வாதம் வருது அப்படின்ன உடனே நித்திய அழிவு வந்து போச்சு பாருங்க என்ன நித்திய அழிவு ஆண்டவர் அந்த ஆசீர்வாதம் வருது அப்படின்னோட நித்திய அழிவுக்குள்ள போயிட்டான் ஆயிட்டான் கருவாளி மரத்தில் அவனுடைய முடி அவனுடைய தலை சிக்கி கொண்டது கேவலமாய் மறித்து போனான் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் அழிவுக்கு நம்ம தப்பணும் அப்படின்னாலே வசனம் தான் முடியும் நம்ம மைண்டை வசனம் குணமாக்கணும் நம்ம மைண்ட் நம்முடைய லைஃப்பில் தேவ சித்தம் அது எப்படிப்பட்டது நான் எடுக்கிற முடிவு எப்படிப்பட்டதுன்னு சொல்லி பகுத்தறிகிற ஒரு அறிவு நமக்கு இல்லை அப்படின்னா நம்ம எடுக்கிற காரியங்கள் ஒருவேளை உலகத்தில் நீ ஜெயிக்கலாம் ஆனால் நித்தியத்தில் நீ தோற்று போகலாம் என்ன உலகத்தில் நம்ம ஜெயிக்கலாம் சில காரியங்கள் நாம் உலகத்தில் தோப்போம் ஆனால் நித்தியத்தில் நம்ம ஜெயிப்போம் ஸோ அது ரொம்ப வித்தியாசம் ஆண்டவருடைய பிள்ளைகள் அழிவுக்கு தப்பும்படியாய் தேவ சமூகத்தில் வசனத்தினுடைய அந்த ஆளுகைக்கு வரணும் இன்றைக்கு சபை அந்த ஆளுகைக்கு வரணும் சில நேரத்தில் நான் நினைக்கிறது சரியா வசனம் சரியா எத்தனை பேருக்கு அந்த போராட்டம் வந்திருக்குன்னு நான் நினைக்கிறது சரியா இல்ல வசனம் சொல்றதுக்கு நான் கீழ்படியணுமா இல்ல தேவனுடைய ஊழியக்காரன் சொல்றதுக்கு நான் கீழ்படியணுமா இல்லை சபையினுடைய உபதேசத்துக்கு நான் கீழ்படியினா என்ன சில நேரத்தில் ஜனங்க நாங்கள் நினைக்கிறதா சரின்னு சொல்லி முடிவெடுப்பாங்க அதனால பெரிய பிரச்சனையில் போய் சிக்குவாங்க வாலிபர்கள் அம்மா அப்பா அப்பா சொல்கிற அட்வைஸாக இல்லை எடுக்கிற முடிவா அதே போல தான் வசனத்திலும் அலே லூயா ஆண்டவர் உன்னை குணமாக்கணும் அப்படின்னா வசனத்துக்கு நீ கீழ்ப்படிந்தாலே குணம் உனக்கு சீக்கிரமாய் வரும் லூயா வசனத்தை நம்ம அசட்டை பண்ணாமல் வசனத்தை நமக்கேற்ற மாதிரி திருத்திக் கொள்ளாம வசனத்துக்கு ஏற்ற மாதிரி நாமம் மாறணும் லூயா இருக்கீங்களா கருத்துறவங்களை ஆசீர்வதிக்கட்டும் ஆண்டுடைய நாமம் மகிமைப்படட்டும் எரேமியா முப்பதாவது அதிகாரம் பதினேழாவது வசனம் அவர்கள் உன்னை விசாரிப்பற்ற சியோன் என்று சொல்லி உன்னை தள்ளுண்டவள் என்று பெயரிட்டபடினால் நான் உனக்கு ஆரோக்கியம் வர பண்ணி உன் காயங்களை ஆற்றுவேன் என்று கர்த்த சொல்லுகிறார் ஆண்டவர் ஒரு மனுஷனுக்கு ஆரோக்கியம் வர பண்றதுக்கு முன்னாடி ஒரு சூழ்நிலை அங்கு காணப்படுகிறது அந்த சூழ்நிலை என்ன உன்னை அவர்கள் விசாரிப்பற்ற சியோன் உன்னை தள்ளுண்டவள் என்று உனக்கு பேரிடுகிறபடியினால் இன்றைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா கிறிஸ்தவ பிள்ளைகள் கிறிஸ்தவ ஊழியம் கிறிஸ்து ஆண்டவருக்குள் இருக்கிற குடும்பங்களில் ஆண்டவர் அற்புதம் செய்வதற்கு முன்பாய் ஆண்டவர்களை உயர்த்துவதற்கு முன்பாய் உனக்கு ஒரு பெயர் வரும் அதுக்கு அர்த்தம் அர்த்தம் அநாதை கைவிடப்பட்டவள் இன்னொன்று தள்ளுண்டவள் உன்னை பார்த்து இவன் யூஸ்லெஸ் பிரயோஜனம் இல்லை இவனுக்கு இவன் ஒன்னத்துக்கள் இல்லை இதை ஆண்டவர் ஜனங்க நம்மளை பார்த்து சொல்லணும்னு அவர் வெயிட் பண்றார் ஹலோ ப்ரைஸ் ஃப்ரைஸ் இதை ஜனங்க நம்மளை பார்த்து சொல்லணும் ஒருவேளை இவனுடைய குடும்பத்தாரே இவனை பார்த்து அப்படி சொல்லணும் நீ யூஸ்லெஸ்மா நீ பிரயோஜனமாற்றவர் நீ ஒன்னத்துக்கள் ஆக்கி இல்லை ஐயோ நீ யூஸ்லெஸ் இன்னொரு கூட்டம் சொல்லும் அவன் அவன் அண்ணாது அவன் செய்த பாவத்துக்கு என்ன செய்கிறான் அண்ணாதையே அலைஞ்சிட்டு கிடக்கும் தனியா அழிஞ்சிட்டு கிடக்கும் ஒரு ஒன்றும் இல்லை அவனுக்கு லைஃப்ல இந்த சத்தத்தை உலகத்துல வேற எங்கேயும் நம்ம கேட்க முடியாது சபையில விசுவாசின்னு இருக்கோம் பார்த்தீங்களா நாம தான் இந்த வார்த்தையை மற்றவங்கள பார்த்து சொல்லுவோம் சரியா அவருக்கு ஏன் தெரியுமா இப்படி தள்ளுண்டவன் அவன் என்ன பாவம் செய்தானோ ஏசாமி கூட நடந்துக்கிட்டே சொல்கிறாங்க இது இவன் செய்த பாவமா இவங்க அப்பா செய்த பாவமா ஆனால் ஆகாண்டவர் உன் மேலே ஆரோக்கியத்தை வரப்பண்ணு உன் காயங்களை ஆற்ற யாரோ உன்னை இழிவுபடுத்தணும் ஆகவே தான் நிந்தையை ஒரு தேவ பிள்ளை ஆசைப்பட வேண்டாம் வந்தால் சந்தோஷப்படு எல்லாருக்கும் வராது ஹலோ நிந்தை எல்லாருக்கும் வராது சரியா இன்றைக்கூட யாரும் அனுப்பியிருந்தாங்க அந்த வாட்ஸ்அப்பை அந்த இதில் என்னது மனுஷன் நம்மளை யூஸ் பண்ண பிறகு உடைப்பானா ஆண்டவர் நம்மை உடைத்து அதற்கு பிறகு என்ன செய்வார் யூஸ் பண்ணார் உண்மை அது ரொம்ப உண்மை நீங்கள் மனுஷருக்கு நன்மை செய்து பாருங்கள் நன்மையெல்லாம் வாங்கிட்டு அதுக்கப்புறம் உன்னை போட்டு தள்ளுவான் சரியா ஆனால் ஆண்டவர் உடைந்து போன உன்னை தூக்கி நிறுத்துவார் அமீன் அலையிலூயும் ஸோ இன்றைக்கு இந்த இடத்துல வந்திருக்கிற தேவன் உன்னை குணமாக்குற நேரம் எப்போ தெரியுமா உலகம் உன்னை பார்த்து பரிகாசம் பண்ணும் பொழுது மனுஷர் உன்னை பார்த்து ஏலனம் பண்ணும் பொழுது ஒருவேளை நீ யாரை நேசிக்கிறியோ அவங்களே உன்னை பார்த்து பரிகாசம் பண்ணும் பொழுது என்ன யாருக்காக நீ கஷ்டப்படுறியோ யாருக்காக நீ உழைக்கிறியோ யாருக்காக நீ போராடுறியோ யார் நல்லா இருக்கணும்னு சொல்லி நீ சில நேரத்தில் ஆசீர்வாதங்களை துறந்தாயோ அவர்களே உன்னை பற்றி கேவலமாய் பேசும் பொழுது தயவு செய்து பயப்படாதே கர்த்தர் உன் காயங்களை ஆற்றுவார் உனக்கு ஆரோக்கியத்தை வர பண்ணுவார் அலே லோயா இந்த இடத்துல அப்படி யாராவது உட்கார்ந்து இருக்கிறீங்களா நான் எவ்வளோ நல்லது செய்தேன் என்னை தூக்கி கோபுரத்தில் வைக்காட்டி பரவாயில்ல ஐயா என்னை கேவலப்படுத்தாம இருக்கலாமே மீன் நான் எவ்வளவோ ஆசீர்வாதத்தை நான் தந்தேன் என்னை குறித்து புகழாவிட்டாலும் பரவாயில்லை என்னை நிம்மதியா விடலாமே ஆண்டர் இன்றைக்கு உனக்கு ஆரோக்கியத்தை வர பண்ணுவார் இந்த மாதம் மாதம் அந்த ஆரோக்கியம் இது உன் காயத்தை ஆண்டவர் கட்டுகிற நீ செபிக்க செபிக்க பாருங்கள் ஆரோக்கியம் உனக்கே தெரியாது உன்னை யாரோ ஒருத்தர் காயப்படுத்திட்டு போயிருக்கலாம் சம்பந்தம் ஒரு ஆள் வந்து உன் மீது எண்ணெய் ஊற்றி திராட்சரசத்தை கொடுத்து உன்னை தேற்றுவார் யாரோ ஒருத்தர் உன்னுடைய உடைமைகளை தூக்கிட்டு போயிருக்கலாம் பறித்து கொண்டு போயிருக்கலாம் எங்கிருந்தோ ஒருவன் வந்து உன்னை சத்திரத்துல கொண்டு போய் வைத்து உன்னை பராமரிப்பாங்க அதுதான் ஆண்டவர் செய்கிறது இந்த இரவு நமக்கு அப்படி செய்வார் ஆலே லூயா ஆரோக்கியம் இல்லைன்னு சொல்லி கவலைப்படாத முன்னாடி ஒரு காலத்துல நல்லா இருந்தேன் சந்தோஷமா இருந்தேன் மகிழ்ச்சியாக இருந்தேன் எல்லாம் போயிடுச்சுன்னு சொல்லி கவலைப்படாதீங்க இந்த மாதம் நம்ம செபிக்கணும் தேவன் நமக்கு ஆரோக்கியத்தை வர பண்ணுவார் அலை லூயா நம்பிக்கையோடு கூட நம்முடைய வாழ்க்கையை நம்ம வாழணும் நமக்கு ஒரு ஆரோக்கியமான காலம் இருக்கு நமக்கு காயம் கட்டப்படுகிற ஒரு நல்ல நேரம் இருக்கு எத்தனை பேர் நம்புறீங்க உங்களுக்கு நல்ல நேரம் இருக்குன்னு சொல்லி அலை நல்ல காலம் இருக்கு நல்ல காலத்தை ஆண்டவர் கொடுப்பார் ஆகவே ஆண்டவர் இது ஒரு சுகமாக்கும் வல்லமை இந்த இரவு நம்ம மேலே இறங்கணும்னு சொல்லி சபம் பண்ணுங்க எந்த இடத்துல சுகம் இல்லை எந்த இடத்துல சமாதானம் இல்லை எந்த இடத்துல விடுதலை இல்லை இந்த இரவு ஆண்டவர் ஒரு சமாதானத்தை கொண்டு வரப்போகிறார் அலேலோயா நம்புறீங்களா நிச்சயமா ஆண்டவர் செய்வார் அலேலூயா அடுத்து எபிரேயர் இரண்டாவது அதிகாரம் பதினெட்டாவது வசனம் ஆதலால் அவர் தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினால் அவர் சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய இருக்கிறார் யாக்கோப்பு ஒன்று இரண்டும் சொல்லுகிறது என் சகோதரரே நீங்கள் பலவிதமான சோதனையில் அகப்படும் பொழுது நீங்கள் சோதனையில் அகப்படும் பொழுது அந்த சோதனையை நீங்கள் சகிக்கும் பொழுது கர்த்தர் உங்களுக்கு ஜீவ கிரீடத்தை அவர் கொடுப்பார் அவர் தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினால் அவர் சோதிக்கப்படுவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார் இந்த நாளில் ஆண்டவர் இந்த மாசத்துல நம்ம செபிக்கிறோம் ஆண்டவர் நமக்கு உதவி செய்ய இறங்கி வரப்போகிறார் உதவி நம்முடைய தகுதி நாளை கிடைப்பதல்ல உதவி ஏதோ ஒரு இடத்துல உட்கார்ந்து நம்ம செபிக்கிறோம் சுவாமி நான் வாழ முடியுமா ஆண்டவர் நம்முடைய ஜெபத்தை பார்த்து நான் உனக்கு உதவி செய்கிறேன்னு சொல்லுவார் நான் உன்னுடைய கண்ணீரை துடைப்பேன் சொல்லுவார் நான் உன்னுடைய போராட்டத்தை மாற்றுவேன் சொல்லுவார் நம்முடைய ஆண்டவர் உதவி செய்கிறவர் கர்த்தர் எனக்கு சகாயர் கர்த்தர் எனக்கு மேய்ப்பர் இந்த நாளில் நாம் தேவர் சமூகத்தில் ஜெபிக்கும் பொழுது மனுஷங்க நமக்கு உதவி செய்கிறாங்க செய்யலைன்றது பட்சமே இல்லை கர்த்தர் உதவி செய்ய நம்ம மேலே இறக்கம் வச்சிட்டா நம்ம எதிரி கூட நமக்கு உதவி செய்வான் லூயா நம்ம எதிரி கூட உதவி செய்வான் நம்ம எதிரி கூட உதவி செய்வான் சில நேரத்தில் நம்முடைய எதிரிகள் செய்கிற உதவி தான் நமக்கு ரொம்ப நல்லது நல்லதுலா அண்ணாள் அவளுடைய சகோதரி இந்த அண்ணாள் அவரை அண்ணாள் அந்த சகோதரி இருக்கலாம் இவளுக்கு நிறைய குழந்த இருக்குது ஒருவேளை ஒரு குழந்தையை கொடுத்தியம்மா வள நீனே இந்த குழந்தைய என்ன செய் வளர்த்துக்கோ தந்திருக்கலாமே ஒரே வீட்டில் தான் இருக்கிறாங்க ஆனால் அந்த பெரினியாளுக்கு வந்து அப்படி அப்படி மனசு இல்லை ஆனால் இவள் என்ன செய்கிறா அவளை போட்டு குத்துறா பாருங்க குத்து குத்துன்னு குத்துனா அதுதான் நம்ம எதிரிகள் செய்கிற மிகப்பெரிய பெரிய ஆசீர்வாதம் நமக்கு அண்ணால் இந்த கண்ணீரை விட்டு ஜபம் பண்ணி அந்த சாமுவேலை பெறுவதற்கு யார் தெரியுமா காரணம் அவங்க சகோதரி ப்ரொவோக் பண்ணுறா நீ மலடி நீ ஒரு யூஸ்லெஸ் நீ யூஸ்லெஸ் என் புருஷன் உனக்கு ரெண்டு மடங்கு ஆகாரம் கொடுத்தா என்ன உனக்கு என்ன உனக்கு தான் குழந்தையே இல்லையே நீ யூஸ்லெஸ் உங்கள் எதிரிகள் உங்களை உங்களை ப்ரொவோக் பண்ணுற மாதிரி உங்கள் லைஃப்பில் ஈடுபடும் பொழுதுதான் ஆண்டவர் நமக்கு வயராக்கியத்தை கொடுக்கிறார் உனக்கு நல்ல எதிரி இருக்கணும் அது ரொம்ப சந்தோஷப்படு அமென் உனக்கு நல்ல ஈமெயில் அனுப்பி உனக்கு ரோஷம் வர மாதிரி ஈமெயில் அனுப்புனானா ப்ரைஸ் தான் ஆடும் உனக்கு ரோஷம் வரட்டும் ரோஷம் வந்து தேவ சமூகத்தில் போய் காதறி ஆளு அண்ணாளை அவளுடைய சகோதரி அவள் படுத்துகிற பாடு தேவ சமூகத்தில் போய் ஆண்டோரை பிடித்து கதறுகிறாள் நம்ம லைஃப்பில் ஒவ்வொரு எதிரிக்கும் பின்னடி ஒரு ஆசீர்வாதம் இருக்குது லூயா எதிரிகளெல்லாம் சில நேரத்தில் ஆண்டோரே டிசைன் பண்ணுற எதிரிகள் யோசித்து பாருங்கள் தேவ பிள்ளைக்கு கோலியாத்து வந்தது தாவீதுக்கு அது லாட்ரி டிக்கெட்டில் லட்சம் விழுந்த மாதிரி ப்ரைஸெல்லாம் அந்த கோலியாத்து சொல்கிற வார்த்தையை கேட்க கேட்க தாவியதுக்குள் ஒரு வைராக்கியம் தாவியதுக்குள் ஒரு வைராக்கியம் அந்த எதிரியை அவன் விழுத்தினவுடன் பெரிய ஒரு உயர்வு அமீன் தானியலுக்கு எதிரிகள் யோசேப்புக்கு எதிரிகள் இன்னைக்கு உனக்கு எதிரிகள் இருக்கிறார்களா கர்த்தர ஸ்தோத்ரமன் ஹாலே லூயா உன்னை பற்றி கேவலம் கேவலமாக பேசுகிறாங்களா உனக்கு கொஞ்சம் ரோஷம் வரணும்னு சொல்லி தான் ஆண்டவர் அனுப்புகிறார் அமீன் அவர்கள் பேசட்டும் என்ன வேண்டுமானாலும் பேசட்டும் நான் எப்பொழுதும் போல பத்து இட்லி சாப்பிட்டுட்டு வாழ்ந்துட்டு இருப்பேன் இல்லை உனக்கு கொஞ்சம் ரோஷம் வரட்டும் அமீன் உன் குடும்பத்தை குறித்து உன்னை குறித்து சபையை குறித்து உன்னுடைய உன்னுடைய பிள்ளைகளை குறித்து கேவலமா பேசுகிறாங்களா தேவ சமூகத்தில் போய் முழங்காலில் நில் தேவ சமூகத்தில் போய் முழங்காலில் நில் மாமியார் அவமானப்படுத்துதான் தேவ சமூகத்தில் போய் முழங்காலில் நெல் இல்லாவிட்டால் மருமகள் அவமானப்படுத்துறாங்களா தேவ சமூகத்தில் போய் முழங்காலில் நெல் பரலோக தேவனுடைய இருதயத்தை ஒழுக்க கற்றுக்கொள் அமேன் அலே லூயா அலே லூயா அவர் உதவி செய்ய வல்லவர் சில நேரத்தில் நீ ஒரு வேலையில் செட்டில் ஆயிருப்ப போதும் இந்த வேலை போதும் இன்னும் ஒரு ரெண்டு வருஷம் இருக்கு ஒரு நாலு வருஷம் இருக்கு ரிட்டையர்மெண்ட் இதை இதிலேயே அப்படியே போயிடலாம் ஆண்டவர் ஒரு எதிரியை அனுப்பி உள்ளுக்கு வர பாருங்க அந்த இடத்துல அந்த சீட்டெல்லாம் உனக்கு முள்ளாக மாறும் ஏன் தெரியுமா உன்னை ஆண்டவர் பெரிய இடத்துக்கு கொண்டு போவதற்கு எதிரியை தான் பயன்படுத்துவார் ஐ மீன் எதிரியை தான் பயன்படுத்துவார் அவங்க அவங்க பேசுகிற வார்த்தை அவங்க நம்மளை நடத்துகிற விதம் ஐயோ நம்முடைய உள்ளத்தில் ஒரு வயிறாக்கியத்தை ஆண்டவர் கொண்டு வருகிறார் அந்த வயிறாக்கியம் வந்தவுடனே தேவனுக்கு உதவி செய்ய இறங்கி வருவார் இந்த இரவு உதவி செய்ய வல்லமை உள்ளவர் சில நேரத்தில் சில எதிரிகளை சகித்துக் கொள்ளணும் ஆனால் அதே நேரத்தில் தேவ சமூகத்தில் அன்றரே இந்த நிந்தகின மாற்ற முடியாதா என்னுடைய சகோதரி கேவலப்படுத்தினாலே எனக்கு ஒரு குழந்தையை கூட அந்த குழந்தையை உமக்கே நான் தரேன் ஐ மீன் என்ன ஒரு அர்ப்பணம் என்ன ஒரு அர்ப்பணம் ஏன் தெரியுமா எதிரி அந்த கண்ணீரின் செபம் ஆண்டவர் அவள் கண்களிலிருந்து வர வர தேவன் அவளை ஆசீர்வதிக்க ஆரம்பிச்சுட்டார் அலே லூயா சில நேரத்தில் உங்கள் எதிரிகளுக்காக ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க அவங்க அவங்க படுத்து நான் பாட்டினால்தான் நிறைய பேர் முன்னாடியே வந்திருக்கிறோம் முன்னுக்கே வந்திருக்கோம் சிலர் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம் ஐ மீன் அவர் தப்பு விற்க வல்லமை உள்ளவர் தானியல் மூன்றாவது அதிகாரம் பதினேழாவது வசனத்தில் ஆண்டு சொல்றாரு நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்பு விற்க இருக்கிறார் அவர் எறிகிற அக்னி சோலைக்கும் ராஜாவாகி அவனுடைய கைக்கும் நீங்களாக்கி விடுவிப்பார் ஆண்டவருடைய தப்புவிக்கிற வல்லமை நமக்குள் கிரியை செய்யணும் ஒரு தேவ பிள்ளையினுடைய வாழ்க்கையில் எப்பவுமே தேவனுடைய அந்த சர்வாயுத வர்க்கத்தை நாம் தரித்து கொள்ளணும் நமக்கு விரோதமாய் பிசாசினுடைய திட்டங்கள் உண்டு நமக்கு விரோதமாய் மனுஷர்களுடைய பொறாமைகள் வன்கண்கள் எரிச்சல்கள் என்ன அதான் நான் முன்னாடியே சொல்லியிருக்கிறேன் சில நேரத்தில் மனிதர்கள் எப்படி இருப்பாங்கன்னா நாம் கஷ்டப்படும்போது நமக்கு உதவி செய்வார்கள் அவங்க அவங்க வந்து ரொம்ப நல்லவங்க நம்ம கஷ்டப்படும்பொழுது உதவி செய்வாங்க நல்லவங்க நம்ம கஷ்டப்படும் பொழுது ஒரு கூட்டம் நம்ம விட்டு விலகி போயிடும் அவங்களுக்கு பயம் எங்கே நம்மக்கிட்ட வந்து இவங்க உதவி கேட்டுடுவாங்களோன்னு சொல்லி அது மனுஷருடைய தன்மை நம்ம கஷ்டப்படும்போது உதவி செய்கிற அதே கூட்டம் கடைசி வரைக்கும் நம்மோடு இருக்குமானா இருக்காது கஷ்டப்பட்டு நீ உயர்ந்து உயர்ந்து நல்ல நிலைமைக்கு வரும் பொழுது இந்த கூட்டத்தில் ஒரு கூட்டம் போயிடும் கஷ்டப்படும் பொழுது நம்ம கூட இருப்பாங்க நம்ம நல்லா இருக்கிறது அவங்களுக்கு பொறுக்காது எப்போவுமே நீ என்ன செய்யணும் மாதம் முடிகிற சமயத்தில் அவங்க போய் நூறு டாலர் தாங்கக்கா அப்படின்னா அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் வா 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 தங்கம் வா நல்லா இருக்கியான் நூறு டாலமா இந்த வாங்க வச்சுக்குங்க எப்போனாலும் வா ஆனால் நீ ஒரு மாதம் நூறு டாலர் கேட்கல அடுத்த மாதம் நூறு டாலர் கேட்கல திடீர்னு காரில் வந்து நீ நிற்கிறனா அதுக்கப்புறம் மூஞ்சை கூட பார்க்க மாட்டாங்க ஏன்னா இவங்களுக்கு வந்து நீ எப்போமே அவங்களுக்கு கீழே தான் இருக்கணும் இது ஒரு கூட்டம் நீ மேலே போனால் இவன் கூட வரமாட்டாங்க முதல்ல ஒரு கூட்டம் சொன்ன கஷ்டப்பட்டால் வரமாட்டாங்க ஒரு கூட்டம் சொன்ன கஷ்டப்பட்டா வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க இன்னொரு கூட்டம் நீ க நீ பட்டினா அவங்க கூட நிற்க மாட்டாங்க நீங்கள் பாருங்கள் நிறைய பேரோடு கூட நீங்கள் உயர்த்தப்பட்டு ஆசீர்வாதமாக மாற மாற ஒரு கூட்டம் உங்களை விட்டு விலகிடும் ஆனால் உங்கள் கூட கடைசி வரை இருக்கிற ஒரு கூட்டம் இருக்குமானால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவங்க நீ ஆசீர்வாதமாக போக போக நீ நல்லாரு நீ ஆசீர்வாதமாக நீ நல்லாரு நீ இன்னும் மேலே போ ஒர்ஷிப் லீடர் ஆகிட்டியா ரொம்ப சந்தோஷம் பாஸ்ட்ராயிடு பாஸ்ட்ரு ஆகிட்டியா இன்னும் ஒரு தனி சபையை ஆண்டோடுக்கு கொடுக்கட்டும் அப்படி உன்னை என்கரேஜ் பண்ணுற ஆட்கள் ரொம்ப இருக்க மாட்டாங்க உன் கூடவே ஒர்ஷிப் பண்ணுவாங்க உன் ஆண்டரை உயர்த்தின உடனே உன்னை பற்றி ஏதாவது சொல்லுவாங்க விலகி போயிடுவாங்க ஐ மீன் இதுதான் உலகம் இதுதான் மனுஷர்கள் இதுதான் ஊழியக்காரங்க கூட ஒரு பெரிய ஊழியக்காரர் ஊழியக்காரர்கிட்ட போய் நம்ம நிற்கும்போது நம்மளை ஆசீர்வச்சிட்டே இருப்பாங்க ஒன்சு நம்ம சபை பெருசாகுது நாம பெரிய நிலைமைக்கு போகிறோம் அப்படின்னா மனசு மாறிடுவாங்க இது உலகம் அலேலூயா ஆகவே நமக்கு எல்லா பக்கத்தில் இருந்தும் உபத்ரவங்கள் வரும் ஆனால் ஆண்டவர் தான் நம்மை ரட்சிக்கிறவர் ஆண்டவர் தான் ரட்சிக்கிறவர் அலேலூயா ஒரு தேவ பிள்ளை எப்பொழுதும் மனுஷனுடைய ரட்சிப்புக்காக அல்ல தேவன் தருகிற ரட்சிப்புக்காக நம்ம காத்திருக்கணும் அதற்காக மனுஷர்களை நான் அற்பமாக என்ன சொல்லலை மனுஷர்கள் தான் ஒரு நேரம் நமக்கு உதவி செய்வாங்க ஒரு நேரம் நம்மை புகழ்வாங்க ஒரு நேரம் நம்ம இகழ்வாங்க அதெல்லாம் பார்த்துட்டு இருக்காது அதெல்லாம் யோசிச்சுட்டு இருக்காதே அதெல்லாம் பெருசு இல்லை உன்னை ரட்சிக்க ஒரு தெய்வன் இருக்கிறார் எந்த சூழ்நிலையிலும் உன்னை பாதுகாக்க ஒரு தெய்வம் இருக்கிறார் அவரை நீ எப்படி ஆராதிக்கிற இவங்களுக்கு ஒரு பெரிய கான்பிடென்ட் நாங்கள் ஆராதிக்கிற தெய்வம் நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் அப்போ ஆண்டவரை ஆராதிப்பது என்பது ஒரு தேவ பிள்ளையினுடைய ஒரு இலக்கணமாய் மாறணும் எப்பொழுதும் ஆண்டவரை ஆராதிக்கிற ஒரு ஒரு சபையாய் நாம் இருக்கணும் நம்முடைய சபையில் முப்பது நாள் சபம் வைத்திருக்கிறோம் ஏன் தெரியுமா இந்த சபையில் எப்பொழுதும் ஒரு ஆராதனை ஒவ்வொரு நாளும் ஒரு ஆராதனை நீங்கள் உங்கள் தனி ஜபத்தில் தனி ஆரா தனி ஊழியத்தில் தனியாக ஜபிக்கும் பொழுது ஒரு தேவ பிள்ளை ஆராதனை பண்ணுவதை போல தேவனுக்கு பிரியமானது எதுவுமே இல்லை துன்பங்கள் மத்தியில் போராட்டங்களுக்கு மத்தியில் அந்த அக்னி சுவாலையில் அவங்க என்ன செய்திருப்பாங்க கர்த்தரை ஆராதித்திருப்பாங்க எகோவா தெய்வமே மோசையோடு இருந்தவரே மோசையோடு உடைய சமூகம் சென்றதை போல எங்களோடு உடைய சமூகம் இருக்கிறதற்காக ஸ்தோத்திரம் எங்கள் முற்பிதாக்கின் தேவ முற்பிதாக்களின் தெய்வமே உமக்கு ஸ்தோத்திரம் நம்முடைய சபையில் ஆராதனை அபிஷேகம் இருக்கணும் ஜபிக்கிறவங்க ஓய்ந்து போவாங்க ஜபிக்கிறவங்க சோர்ந்து போயிடுவாங்க யார் மேல் ஆராதனை அபிஷேகம் இருக்கிறதோ அவர்களோடு தேவன் இருப்பார் ஆலே லூயம் இந்த ஆராதனையில் தேவனை தான் நம்ம புகழ்ந்துட்டே இருப்போம் ஆண்டவரே அவனை சபியும் அவனை கட்டும் அவனை இடியும் இதெல்லாம் அதில் இருக்காது அதில் இருக்க போகிறது ஒன்று ஆண்டவரே உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன் நீர் பரிசுத்தர் நீர் பரிசுத்தர் நான் ஜபிக்கும் பொழுது ஆண்டவருடைய வெளிப்பாடுகளுக்கெல்லாம் நான் ஜபிக்கிறது கிடையாது நான் செபிக்கும் பொழுது எனக்கு அது தெரியணும் இது தெரியணும் அந்த வல்லமை வேணும் இந்த வல்லமை வேணும் நான் கேட்டாலும் என்னுடைய சபத்தில் அதிகமாய் நான் ஆண்டவரை ஆராதிக்கிற ஒரு மனுஷன் ஆகவே எவ்வளவு சோதனை எனக்கு வந்தாலும் நான் ஆராதிக்கிற தேவன் என்னை விடுவிக்க வல்லவராயிருக்கிறார் லூயா நல்ல ஆராதிங்க பாடல்களை பாடி தேவனை ஆராதி ஆராதிக்கிற தேவ பிள்ளைகளை தேவன் விடுதலை செய்வார் இது ஒரு ஆராதிக்கிற ஒரு தேவ மனுஷன் அலையிலூயா ஆராதிக்கிற ஒரு மனுஷன் பவுலும் சீலாமும் ஆண்டவருடைய பவுளும் சீலாவும் அந்த சிறைச்சாலையில் ஆராதித்து கொண்டிருந்தார்கள் அந்த சிறைச்சாலையை ஆண்டவர் அசைத்தார் இன்றைக்கு நீ எந்த சிறையில் இருந்தாலும் ஆண்டவரை ஆராதிப்பதை மட்டும் குறைச்சிடாது நிந்தையில் இருந்தாலும் சரி போராட்டத்தில் இருந்தாலும் சரி கண்ணீர் விட்டு ஜெபிக்கிறது நல்லது ஆனால் அது அந்த அந்த ஜெபத்தை விட ஆண்டவரை ஆராதித்து கண்ணீர் விடுவதை போல சிறந்தது எதுவுமே இல்லை அலே லூயா கண்ணீர் நம்ம தேவைக்காக கண்ணீர் வடிப்போம் எனக்கு குடும்பத்தில் அந்த பிரச்சனை ஆண்டவரே அழி அழுவோம் எனக்கு வேலையில் பிரச்சனை ஆண்டவரேன்னு அழுவோம் ஆனால் ஆண்டவரை பார்த்து என்னை ரட்சித்தீரே உமக்கு நன்றி இந்த நாள் வரை எனக்கு சுகத்தை கொடுத்தீர் எத்தனையோ பேர் ரட்சிப்பை இழந்து போயிட்டாங்க எத்தனை பேர் தேவனுடைய தரிசனத்தை இழந்து போயிட்டாங்க எத்தனையோ பேர் நல்ல ஓட்டத்தை ஓடல் தவறான ஓட்டத்தை ஓடுறாங்க ஆண்டவரே இந்த நாள் வரை என்னை ஆசீர்வதித்து இருக்கிறேன் சொல்லி ஆண்டவரை ஆராதித்து பாருங்க ஒருவேளை நீங்கள் தவறான பாதையில போகவே முடியாது உமக்கு நன்றி உமக்கு ஸ்தோத்திரம் உமக்கு நன்றி அப்படி சொல்ல சொல்ல உன் உள்ளத்துல கசப்பே இருக்காது உன் உள்ளம் தேவனுடைய பரிசு தாவினால் நிரப்பப்பட்டு ஒரு அன்பின் இருக்கும் என்ன ஒரு ஒரு சில நேரத்தில் சிலருடைய ஜபங்களை பார்க்கும் பொழுது எனக்கு உண்மையாக சொல்கிற அருவருப்பாக இருக்கும் சிலர் பண்ணுற ஜபம் உண்மை ஐ எம் சாரி டு சே தட் என்ன அருவருப்பாக இருக்கும் அந்த ஜபம் மாதிரியே இருக்காது யாரையோ ஒருத்தனை கொலைய கழுத்தை பிடிச்சி உன்னை கொல்றேன்ற மாதிரி இருக்கும் சில ஜபங்கள் என்ன ஆனால் ஆராதனை அப்படி இருக்காது ஆராதனை மகிமையானது இனிமையானது அலேலூயா யாரையோ ஒருத்தனை அழிக்க சொல்லி ஜெபிக்க ஜெபிச்சிட்டு இருப்பாங்க சில ஆட்கள் அழியுமாண்டவரே ஆண்டவர் அங்கே இருக்கவே மாட்டார் நமக்கு ஆண்டவர் மன்னிக்க தான் சொல்லி கொடுத்தார் மன்னிக்க தான் சொல்லி கொடுத்தார் மறக்க தான் சொல்லி கொடுத்தார் அவர் என்ன செய்தார் அதை தான் நம்ம செய்யணும் ஆராதிக்கிறவர்களால் மட்டும்தான் அதை செய்ய முடியும் தேவனை முழு இருதயத்தோடு ஆராதிக்கிற ஜனங்களுடைய முகத்திலேயே ஒரு தேவ பிரசன்னு இருக்கும் ஆமேன் அலேலோயா அலேலோயா ஆண்டவர் இன்னைக்கு ஆண்டு சொல்கிறாரு நான் உன்னை தப்பு வைப்பேன் ஆராதிக்கிற ஜனங்களை ஆண்டவர் தப்பு வைப்பார் ஆராதனை செய்யுங்க அந்த அந்நிய பாஷையில் ஸ்தோத்திரம் பண்ணி மகிமையாய் ஆராதனை செய்யுங்க சில நேரத்தில் நீங்கள் ட்ரம்மோட தான் ஆராதனை செய்கிறீங்க அதுக்காகவே இந்த ட்ரம் அடிக்க வேண்டியதார் அதெல்லாம் எனக்கு பிடிக்கவே பிடிக்காது ஏதோ ஒரு மியூசிக் அடிச்சுட்டு டங்க 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 டங்கன்னு அடித்தான் இவங்க அந்நிய பாஷையில் கா பா 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 இருப்பாங்க அதை நிறுத்தின ஒன்று ஸ்டாப் இதெல்லாம் என்ன ஆராதனை இதெல்லாம் போலி இல்லை வேஷம் இல்லை ஆராதனைனா தேவனோடு அப்படியே சஞ்சரிக்கலாம் ஆண்டவரோடு கூட சஞ்சரிக்கணும் யோனோக்கு நடந்ததை போல அந்த ஆராதனையில தேவனோடு இணையணும் கண்களில் கண்ணீர் வரணும் நன்றி வரணும் ஸ்தோத்திரம் வரணும் அதை செய்து பாருங்க இந்த ஆலயத்தோட்ட வெளியே போகும் பொழுது கர்த்தர் எல்லா சாபத்துல விடுதலை ஆக்கி உனக்கு விரோதமாக ஒருத்தனால நிற்க முடியாது ஏ ஜனங்கள் தேவனை ஆராதித்தார்கள் மேக ஸ்தம்பம் இறங்கும் பொழுது ஆராதித்தார்கள் மோசே வந்து நிற்கும் பொழுது அப்படியே தலை குப்புற முகம் குப்புற விழுந்து தெய்வத்தை ஆராதித்தார்கள் எக்காலத்தை ஊதி தேவனை ஆராதித்தார்கள் ஆகவே அற்புதங்கள் நடந்தது இன்னைக்கு நாம் அப்படி ஆராதிக்கணும் ஆமீன் ரெண்டு கரங்களை உயர்த்தி அப்படியே அந்நிய பாஷையில் பேசி ஸ்தோத்திரம் சொல்லி நவமான பாஷைகளை பேசி நன்றி சொல்லி நம் ஆண்டவரை ஆராதிக்கணும் இன்னைக்கு ஏன் தெரியுமா செய்த ஆட்கள் அந்நிய பாஷை பேசுது அந்த அந்நிய பாஷை பேசும்போது தீர்க்க தரிசனம் வரணுமா அதனால் அந்நிய பாஷை கி 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 கீ ஆராதிப்பதற்காக அந்நிய பாஷை பேசுவதில்லை எனக்கு வரம் வந்துடணும் என்ன ஆண்டவரை ஆராதிப்பதற்காக ஆண்டவரை ஆராதித்துப்பார் உன்னுடைய சாபங்கள் உடையும் சாபங்கள் உடையும் ஆண்டோரை தப்புவிப்பார் கண்ணீரோடு ஆண்டவர் ஆராதிக்கணும் ஸ்தோத்திரம் பண்ணி பாடல்களை பாடி ஆராதிக்கும் பொழுது உங்கள் தேவன் உங்களை தப்பு வைக்க வல்லமை உள்ளவராகி இருக்கிறார் எபேசியர் மூன்று இருபது நாம் வேண்டிக் கொள்கிறதற்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள் கிரியை செய்கிற வல்லமையின்படியே நமக்கு செய்ய வல்லவராகி அவருக்கு ஜெபிக்கிற பொழுது உண்மையாய் கருத்தாய் நாம் ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் நமக்குள்ளாய் வல்லமைகளை உருவாக்கி கொடுக்கிறார் இந்த வல்லமை அப்படின்னு சொல்லும் பொழுது உன்னுடைய ஞானத்தை ஆண்டவர் விஸ்தாரப்படுத்துவார் உன்னுடைய எபிலிட்டி உன்னை உன்னுடைய கை திறமைகள் அதிகப்படுத்துவார் உன்னுடைய சத்துவத்தை அதிகப்படுத்துவார் உன்னுடைய பர்சனாலிட்டி ஆண்டவர் மாற்றுவார் அலையிலோயா அந்த வல்லமை இறங்கணும் நான் நான் செபிக்கிற நான் செபிச்சா என்னுடைய என்னுடைய அந்த என்னுடைய கேரக்டரில் என்ன நடக்குது நான் ஒரு பயந்த மனுஷன் தைரியமாக மாற முடியுமா ஐ மீன் நான் ஒரு பேச பயப்படுற ஒரு மனுஷன் ஒரு கூச்ச பாபம் உள்ள மனுஷன் அந்த பயம் போகுமா எனக்கு கை சில வேலைகளை செய்யும் பொழுது எனக்கு முடியல திறமை இல்லை நான் ஜெபித்தால் கர்த்தர் எனக்கு திறமையை கொடுப்பாரா யோசேப்பை ஆண்டவர் காரிய உள்ளவனாய் மாற்றினார் தானியலுடைய காரியம் ஜெயமாக இருந்தது தானியலுடைய ஞானம் மகிமையாக இருந்தது இதற்காக இங்கே இதற்காக இங்கே நாம் ஆண்டருடைய சமூகத்தில் இந்த செஸ் விளையாடும் பொழுது அந்த பான்ஸாக இருக்கும் அந்த குயினுக்கு அவ்வளோ பவர் என்ன எல்லா பக்கமும் ஆகும் எல்லாம் செய்யும் அதே போல தேவ பிள்ளைகள் பவர்ஃபுல் பீப்புளாக மாறணும் எபில் நமக்கு எபிலிட்டி இருக்கணும் கிங் ஆஃப் குளோரி சர்ச் எதையும் செய்யக்கூடிய சத்துவத்தை தேவன் நமக்கு தரணும் அலே லோயா எத்தனையோ ஊழியை இன்னைக்கு பண்ணிகிட்டு இருக்கிறோம் எல்லாம் சக்சஸ்ஃபுல்லாக மாறுறதுக்கு நம்ம ஜெபிக்கணும் ஆமே எல்லாம் சக்சஸ்ஃபுல்லாக மாறணும் அந்த செபத்தை ஆரம்பித்திருக்கிற முப்பது நாள் செபம் அதற்காக ஜெபிக்கணும் அது ஒவ்வொரு நாளும் நூறு பேர் இரநூறு பேர் வருகிற ஒரு இடமாய் அது மாறணும் இந்த தேசத்திற்கு அது ஆசீர்வாதமாய் மாறணும் நம்ம ஜெபிக்கிறதுனால அரசாங்கம் ஸ்ட்ராங்காக மாறணும் நம்ம ஜெபிக்கிறதுனால தேசத்தில் இருக்கக்கூடிய அந்த சூழ்நிலைகள் ஆசீர்வாதமாய் மாறணும் அப்படிப்பட்ட ஒரு வல்லமையான ஜெபம் நமக்கு தேவை நாங்கள் ஜெபிப்பதற்கும் நினைப்பதற்கும் மேலாக கிரிய செய்கிற ஒரு வல்லம் இருக்கு நாம ஜெபிக்க ஜெபிக்க ஆண்டவர் வானத்தினுடைய அந்த வாசலை திறந்து இடம் கொள்ளாமல் போக மட்டும் ஒவ்வொரு வீட்டையும் குடும்பத்தையும் தேவன் நிரப்பணும் அப்படிப்பட்ட ஒரு வல்லமை புறப்படணும் இந்த புதன்கிழமை நம்ம ஜெபிக்க ஜெபிக்க ஜனங்களுடைய கட்டுகள் உடையணும் இந்த வியாதிகள் மாறணும் நம்முடைய சபையில் பலட்சியமானவர்கள் யாருமே இருக்கக்கூடாது பலவீனமானவங்க கடன்பட்டவர்கள் வியாதி பட்டவர்கள் சூசைடு நோக்கி போடுறவங்க குடி பழக்கம் அசுத்தங்கள் ஒன்றுமே இருக்கக்கூடாது கிங் ஆஃப் குளோரிக்கு போனால் நல்லா ஆகிடுவாங்க அந்த பேர் வரணும் நமக்கு ஐ மீன் கிங் ஆஃப் குளோரிக்கு போனால் அந்த குடும்பம் ஆசீர்வாதமாக மாறிடும் ஐயா கிங் ஆஃப் குளோரிக்கு போனால் அந்த இடத்துல ஜபம் அந்த இடத்துல ஜெபத்தில் ஒரு வல்லமை இருக்கிறது அந்த அந்த பேர் நமக்கு வரணும் அந்த ஜெபம் நம்ம செய்யணும் அவங்கிட்ட வந்து சென்னங்கள் விண்ணப்பத்தை தரணும் செல் குரூப்பில் ப்ரேயர் அந்த செல் குரூப் லீடர் அந்த ஜபம் பண்ணும் பொழுது அந்த ஜனங்கள் அசைக்கப்படணும் இவர்கிட்ட அந்த ப்ரேயர் ரிக்வெஸ்ட் சொல்லணும் எங்களுக்காக சேவம் பண்ணுங்க ஆமே அலே லோயா நாம் என்ன நினைக்கிறோம் வல்லம்னால் யார் கத்தி ஜெபம் பண்ணுறாங்க யார் கத்தி ஜெபம் பண்ணுறாங்க அப்போது நமக்கு வல்லமை அந்த அந்த ஜெபத்தில் என்ன இருக்கும் கத்தி ஜெபம் பண்ணுறதுலலாம் வல்லம்மை இல்லை உண்மையான மனுஷன் உண்மையாக ஜெபிச்சால் வல்லமை வரும் அலே லோயா உண்மையுள்ள மனுஷன் நீதி உள்ள மனுஷன் நியாயமான மனுஷன் கர்த்தருக்கு பயப்படுகிறவன் கர்த்தருக்கு பயந்து கர்த்தருடைய ஆவினால் நிரப்பப்பட்டவன் ஜெபித்தால் அற்புதம் நடக்கும் வல்லமை வரும் அலே லோயா இன்னைக்கு ஆண்டவர் உங்களுடைய சேபத்துல ஒரு வல்லமையை வைக்கணும் ஆண்டவர் உங்களுக்கு ஆற்றலை கொடுக்கணும் ஆற்றல் பவர் பவர் பவர்ஃபுல் பர்சன் கனத்திற்குரிய மனுஷன் இதெல்லாம் நம்முடைய சர்ச்சில் எழும்பண்ணும் வேலை இடத்துல உங்களுக்கு ஆண்ட அந்த ஆற்றலை கொடுக்கணும் நீங்க நீங்க ஒரு பிளான் சொன்னீங்கன்னா அது சக்ஸஸ்ஃபுல்லாக முடிக்க உங்களுக்கு தேவன் ஆற்றல் தரணும் சிலர் வாயாலேயே பேசுவாங்க கையால் செய்ய சொன்னால் செய்ய மாட்டாங்க என்ன சரி வாய் வச்சு அதை பண்ணிடலாம் சார் எதை பண்ணிடலாம் சார் சரி செய் நோ சார் கேனாட் சார் அப்படி இருக்கக்கூடாது அமீன் ஆற்றல் வரணுமா வரக்கூடாதா பயத்தை ஜபம் நீக்கம் ஐயா நீ சரியாக செபிக்கலனா நீ பயப்படுவே நீ நல்லா செபிச்சின்னா எதையும் உனக்கு ஃபேஸ் பண்ண முடியும் யாரையும் ஃபேஸ் பண்ணலாம் அமீன் தோக்கு கயிறை கூட ஃபேஸ் பண்ணலாம் தைரியமாக ஃபேஸ் பண்ணலாம் அலே லோயா சரியா ஜபிக்கிறவர்கள் தைரியம் உள்ளவர்கள் ஏன்னா உங்களுக்குள்ள ஒரு ஆற்றல் இருக்கும் உண்மையான ஜெபம் பண்ணுறவங்க உண்மையாக தேவனை தேடுறவங்க ஒரு ஒரு பவர்ஃபுல் பீப்புள் அவங்க ஏமாத்து வார்த்தையெல்லாம் பேச வேண்டாம் அவங்க இந்த வார்த்தைகளை ட்விஸ் பண்ணியெல்லாம் பேச வேண்டாம் இதுதான் நான் சொன்னேன் இதுதான் ஆமாம் அப்படி அப்படி நிற்பாங்க நான் சொல்றது விளங்குதா அவங்களுக்கு சில அப்படி அப்படியே அப்படியே அந்த வார்த்தை இப்போ ஒரு மாதிரி அப்போ ஒரு மாதிரி அப்போ ஒரு மாதிரி அப்படியெல்லாம் பேச மாட்டாங்க பேசவே மாட்டாங்க எத்தனை பேருக்கு அந்த ஆற்றல் வேணும் மீன் ஆற்றல் வேணுமா தருவார் ஆண்டவர் அந்த ஆற்றலை தருவார் ஆலே லூயா பிலிப்பியர் மூன்று இருபத்தி ஒன்று அவர் எல்லாவற்றையும் தமக்கு கீழ்ப்படுத்தி கொள்ளத்தக்கதாக தம்முடைய வல்லுமையான செயலன் படியே நம்முடைய அற்பமான சரீரத்தை தம்முடைய மகிமையான சரீரத்திற்கு ஒப்பாக மறுரூபப்படுத்துவார் வேதத்தில் இந்த மறுரூபம் இயேசு கிறிஸ்து மறுரூபம் மலைக்கு போனார் அங்கே அவர் மறுரூபமானார் மோசை ஆண்டவர் சீனாய் மலையில் மோசை ஆண்டவர் நாற்பது நாள் உபவாசம் இருக்கும்படி அழைத்தார் அவன் இறங்கி வரும் பொழுது மோசையினுடைய முகத்தில் ஒரு மறுரூப அனுபவம் அதேபோல் ஆண்டவருடைய மகிமையை பார்க்க மோச விரும்பினார் ஆண்டவர் அவரை ஒரு 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 மலையினுடைய ஒரு வெடிப்பிலே வைத்து தன்னுடைய மகிமையை ஆண்டவர் காண்பித்தார் இந்த உலகத்தில் நம்ம ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் ஒரு மகிமையான ஒரு மறுரூபமான ஒரு ஆசீர்வாதமான ஒரு அனுபவத்தை இல்லாவிட்டால் ஒரு வாழ்க்கையை இல்லாவிட்டால் ஒரு உயர்வை ஆண்டவர் வைத்திருக்கிறார் மீன் இப்போ நீ ஒருவேளை ஒன்றும் இல்லாமல் இருக்கலாம் ஒருவேளை ரெண்டு வருஷத்துக்கு அப்புறம் சிலருக்கு ஐந்து வருஷத்துக்கு அப்புறம் சில மறுரூப அனுபவத்தை தேவன் உங்களுக்கு வைப்பார் ஒரு மறுரூப அபிஷேகத்தை ஒரு மறுரூப அனுபவத்தை தேவன் உங்களுக்கு வைத்திருப்பார் நம்முடைய இலக்கு அதை நோக்கி தான் ஓடணும் ரைசலோன் எனக்கு இந்த உலகத்தில் என்ன ஆண்டவர் என்ன என்னிடத்தில் என்ன எதிர்பார்க்கிறார் இந்த புதன்கிழமை புதன்கிழமை வந்து ஜெபிக்கிறீங்க ஃபாஸ்டிங் பீரியடில் ஜபிக்கிறீங்க தண்ணிப்பட்ட வாழ்க்கையில் ஜெபிக்கிறீங்க ஆண்டரை பார்த்து கேளுங்க எனக்கு என்னையா மகிமை வைத்திருக்கிறீர் எனக்கு என்ன மகிமை வைத்திருக்கிறீர் ஆண்டவர் பாருங்க பார்க்கும் பார்க்கும்பொழுது அவருக்கு ஒரு மகிமை ஒரு உன்னத ராஜா தாவீதின் குமாரன் ஆபிரகாமுக்கு ஒரு மகிமை விசுவாசத்தின் தகப்பன் ஏனோக்கு ஒரு மகிமை தேவனோடு சஞ்சரித்தார் மோசைக்கு ஒரு மகிமை தேவனை முகமுகமாய் பார்த்தவர் அவரோடு கூட இருந்ததைப் போல தேவன் வேறு யாருக்குன்னே பேசலை அப்போ உனக்கும் எனக்கும் ஏதோ ஒன்று இருக்கு இருக்கா இல்லையா ரைசலோன் ஏதோ ஒரு மகிமை இருக்கு அதை ஒரு தேவ பிள்ளை தன் வாழ்க்கையில் அந்த மறுரூப வல்லமையை கேட்கணும் நம்முடைய ஊழியத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் டூ தௌசண்ட் இந்த ஊழியத்தை ஆரம்பிக்கும் பொழுது எனக்கு இருந்த ஞானம் எனக்கு இருந்த அபிஷேகம் வேறு இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற இந்த அபிஷேகம் ஞானம் கிருபை வித்தியாசம் ஆனால் இது போதாது இன்னும் ஒரு மகிமை இருக்கு ஐ மீன் இன்னும் ஒரு மகிமை இருக்கு உங்களுக்கு ஒரு மகிமை ஆண்டர் வைத்திருப்பார் அந்த மகிமையை லக்காய் வைத்து தேவன் ஓடணும் அதைதான் பவுல் செல்றாரு நான் லக்கை நோக்கி ஓடுகிறேன் என்னை எதற்காக தேவன் அழைத்தார் நம்ம எல்லாரையும் ஆண்டவர் ஒரு உன்னத நோக்கத்திற்காக அழைத்திருக்கிறார் இதிலும் பெரிதானவர்களை காண்பாய் என்ன இதிலும் பெரிதானவைகளை பேதுவேன் பாறையை போல் மாற்றுவேன் இந்த இந்த கல்லின் மேல் என் சபையை நான் கட்டுவேன் யோமானுக்கு ஆண்டவர் ஒரு மகிமையை கொடுத்தார் வெளிப்படுத்தின விசேஷம் உனக்கு எனக்கு ஆண்டு என்ன கொடுத்திருக்கிறார் இல்லை ஒரு சாதாரண ஒரு வாழ்க்கை வாழணும் நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்கன்னா சாதாரண வாழ்க்கையை வாழுங்க இல்லை எனக்கு ஒரு மகிமை வேணும் என் குடும்பத்துக்கு ஒரு மகிமை வேணும் ஆக்கில்லா பிரிஸ்கில்லாவுக்கு சபையில் ஒரு மகிமை ஆனால் அதே அனனியா சப்பிராலுக்கு சபையில் ஒரு இகழ்ச்சி என்ன எலியாவினுடைய ஊழியக்காரனாக எலிசாவுக்கு மகிமை வானத்திலிருந்து சால்வை விழுகிறது சால்வை விழுந்து அடுத்த நிமிஷமே சொல்றாரு எலியாவின் தேவன் எங்கே என்றானே என்று சொல்லி அடிக்கிறாரு யோர்தான் பிளக்குறது ஆனால் எலிசாவினுடைய ஊழியக்காரனாக கேஆசிக்கு கொஸ்டரோகம் என்ன இருக்கீங்களா அப்ப நமக்கு நம்முடைய வாழ்வில் ஒரு மகிமை தேவை நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய விசுவாசத்தில் ஒரு மகிமையை எட்டணும் நம்முடைய சபத்துல ஒரு மகிமையை எட்டணும் நம்ம செய்யற ஊழியத்தில் ஒரு மகிமையை எட்டணும் நம்ம செய்யற தொழிலில் ஒரு மகிமையை எட்டணும் அமீன் இருக்கீங்களா அலேலூயா அதற்காக நம்ம பிரயாசப்படணும் அதற்காக தான் பிரயாசப்படணும் இன்னைக்கு முக்கியம் இல்லை ஒரு லக்கை நோக்கி ஓடுறேன் சில நேரத்தில் ஓடும் பொழுது ஆசீர்வாதம் கூட பறி போகிற மாதிரி ஆண்டவருக்காக நம்ம கரையம் செலுத்திக் கொண்டிருக்கிறோம் நேரம் வரும் ஆண்டவர் உன்னை உயர்த்துவார் ஒரு ரட்சகனாய் மாற்றுவார் இன்றைக்கு அந்த மறுரூப வல்லமை உனக்குள் கிரியை செய்யணும் அதற்காக அதற்காகணும் எனக்குள் அந்த வல்லமை கிரியை செய்யணும் சில நேரத்தில் ஆண்டவர் சில ஆசீர்வாதங்களை அதை நம்ம இழந்திருப்போம் ஏற்கனவே இருந்த நன்மைகளை நாம் இழந்திருப்போம் ஒருவேளை உன்னுடைய ரட்சிப்பை கூட நீ இழந்து பின்மாறி இருக்கலாம் ஐயா ஒருவேளை உனக்கு ஆண்டர் கொடுத்த அபிஷேகத்தை கூட நீ இழந்து ஒன்றுமில்லாமல் ஒரு பின்மாற்றத்தில் இருக்கலாம் ஆனால் பரவாயில்ல போ ஒரு மகிமையை கண்டடையும்படி முன்னோக்கிப்போ ஆமீன் அலையிலோய இருக்கீங்களா நான் சொல்றது உங்களுக்கு விளங்குதா இல்லையான்னு எனக்கு தெரியல சரியா உனக்குன்னு ஒரு ஆண்டர் வைத்திருக்கிறார் ஒரு மகிமை அந்த அந்த அபிஷேகம் இறங்கணும் பரிசுத்தாவில ஜெபிக்கும் பொழுது சுவாமி எனக்காக நீ நியமித்தது என்னவோ அதை எனக்கு கொடுன்னு சொல்லி கதறி அழுது ஜெபிக்கணும் அது ஒருவேளை நீ சிறுகவும் அவர் பெருகவுமா இருக்கும் சரியா சில நேரத்தில் உனக்கு இருக்கிறதும் போய் நீ அனாதையை போல நிற்ப ஆனால் ஆண்டவர் உன்னை கொண்டு பெரிய காரியம் செய்வார் என்ன இருந்தாலும் சரி நான் எப்பவுமே ஜபிக்கும்போது சொல்லுவேன் எனக்கு கொடுத்ததெல்லாம் நீங்கள் தான் கொடுத்தீங்க எனக்கு இருக்கிறதெல்லாம் நீங்கள் கொடுத்தது ஆண்டவரே நீங்கள் கொடுத்தது ஆண்டவரே நீங்கள் கொடுத்த இந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் உம்முடையது இதற்காக இந்த ஆசீர்வாதத்திற்காக நான் உண்மை விடுற மாதிரி இல்லை எனக்கு ஆசீர்வாதம் இருக்கோ இல்லையோ நீங்க வேணும் எதற்காக என்னை அழைச்சிங்க எதற்காக என் தாயின் கருவலை தெரிந்து கொண்டீங்க எதற்காக இவ்வளவு அவமானம் எதற்காக இவ்வளவு கஷ்டங்களுக்கு மத்தியில் நான் போகிறேன் அந்த மகிமை நான் காணணும் அந்த மகிமையை நான் காணணும் அந்த மகிமை நான் மட்டும் இல்லை இந்த உலகம் காணணும் ஐ மீன் இந்த உலகம் பார்க்கணும் இந்த உலகம் இந்த கிங் ஆஃப் குளோரியில ஒரு மகிமை இருக்கிறத இந்த உலகம் காணணும் அதற்காக தான் போராடுகிறேன் அலே லோயா உண்டில ஒரு மகிமை தேவன் காணணும் இன்னைக்கு இந்த வல்லமை நம்ம மேல இறங்கும்படி நம்ம ஜெபிக்க போகிறோம் அப்படி என்ன பண்ணுவோம்மா ஏசப்பா கிட்ட சொல்லுங்க ஆண்டவரே ஒரு சாதாரண வாழ்க்கை எனக்கு வேண்டாம் உன்னுடைய வல்லமை எனக்குள் இறங்கட்டும் சில நேரத்தில் ஆண்டவர் உன்னை குணமாக்குவதற்கு முன்பாய் உன்னை சீர்படுத்த விரும்புகிறார் சீர்படாவிட்டால் நீ காற்றலை அலைப்படுகிற அலையை போல இருப்ப அலையை போல இருப்பேன் நீ சீர்படாவிட்டால் நிலை நிற்க மாட்டே நிலை நிற்க மாட்டே இங்கிருந்து அங்க போவ அங்கிருந்து இங்க வருவ இங்கிருந்து அங்க போவ நிலையற்று தண்ணீரை போல ததும்பிக் கொண்டிருப்ப சீர்படணும் சீர்படணும் சில சிலருடைய வாழ்க்கையில ஏன் சுகம் வரல ஏன் ஆசீர்வாதம் வரல ஆண்டவர் ஏதோ உன்னை சீர்படுத்த விரும்புகிறார் தேவனை சந்தி செபி ஆண்டவரே எனக்கு ஆற்றலை கொட்டும் எனக்கு கிருபையை கொட்டும் என்னை சீர்படுத்தும் எனக்கு வல்லமையை கொட்டும் நனுமை ஆராதிக்கப் போகிறேன் நான் உய ஆராதனை வீரனாய் மாற போகிறேன் ஹாலே லூயா ஆண்டவரை துதித்து கொண்டே இரு துன்பத்துக்காக துதி ஆசீர்வாதத்திற்காக துதி கண்ணீருக்காய் துதி அவமானத்திற்காய் தேவனை ஸ்தோத்திரம் பண்ணு போராட்டங்களுக்காய் தேவனை ஸ்தோத்திரம் பண்ணு உன்னை யார் நிந்தித்தாலும் அதை குறித்து கவலைப்படாது கர்த்தரை துதித்து கொண்டே இரு நல்ல பெயரை வாங்கு சில நேரத்தில் உனக்கு நல்ல பேர் கிடைக்காட்டா பரவாயில்ல தேவனை துதித்து கொண்டே இரு ஆண்டர் அப்படி துதிக்க 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 உன் மேல ஒரு மகிமையை அவர் வைப்பார் ஒரு மகிமையை வைப்பார் ஹாலே லூயா பிதாவே என்னுடைய வல்லமைக்காய் நன்றி ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து அனுப்புகிறேன் ஆண்டவரே நாங்கள் உம்முடைய அடைக்காலத்தில் இருக்கிறோம் நீர் எங்களோடு இருப்பதற்காய் நன்றி உண்மை ஆராதிக்கிற அபிஷேகத்தை தந்த ஆசிர்வதியும் இதை பார்க்கிற ஒவ்வொருவருக்கு விடுதலை வந்ததற்காய் நன்றி ஒவ்வொரு வீட்டிலும் சுகமளிக்கிற வல்லமை இறங்கினதற்காய் நன்றி ஆசீர்வாதம் இறங்கினதற்காய் நன்றி இல்லாதவர்களுக்கு வேலை நீர் உருவாக்கி கொடுத்ததற்காய் நன்றி குழந்தை இல்லாத கர்ப்பங்களை நீர் ஆசிர்வதிப்பதற்காய் நன்றி குழந்தைகளை பெற்று உம்மை மகிமைப்படுத்துவதற்காய் நன்றி அன்றுவரே கடன் பிரச்சனைகள் இயேசுவின் நாமத்தினால் தீர்க்கப்படுவதற்காய் நன்றி ஒவ்வொருவரையும் பலப்படுத்துவதற்காய் நன்றி நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்து அனுப்புகிறேன் இயேசுவின் நாமத்தில் பிதாவே தூத்துக்குடி பகுதியில் கிங் ஆஃப் க்ளோரி ஜப மையம் திங்கள் முதல் சனிக்கிழமை வரை காலை ஒன்பது மணி முதல் மாலை ஆறு மணி வரை செயல்படுகிறது உங்களுடைய ஜப தேவைகளுக்கு நீங்கள் எங்கள் ஜப மையத்தை அணுக வேண்டிய முகவரி கிங் ஆஃப் க்ளோரி பிரேயர் சென்டர் 4 bar 3a new salt colony திருச்செந்தூர் ரோட் தூத்துக்குடி சிக்ஸ் டூ எயிட் ஜீரோ ஜீரோ த்ரீ தொடர்பு கொள்ள மொபைல் நம்பர் எயிட் டூ டூ ஜீரோ ஜீரோ ஒன் ஃபோர் ஒன் செவன் செவன் இந்த ஊழியத்தை நீங்கள் தாங்க விரும்பினால் உங்கள் காணிக்கைகளை கிங் ஆஃப் குளோரி என்ற பெயருக்கு காசோலையாகவோ டிமாண்ட் டிராப்டாகவோ அனுப்பலாம் எங்கள் அக்கவுண்ட் நம்பர் கரூர் வைஸ்யா பேங்க் ஒன் டூ ஜீரோ டூ ஒன் த்ரீ ஃபைவ் ஜீரோ 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 த்ரீ ஒன் நைன் ஃபைவ் ஐஎஃப்எஸ்சி கோட் கேவிபிஎல் ட்ரிபிள் ஜீரோ ஒன் டூ ஜீரோ டூ தயவு செய்து உங்கள் தசம பாகங்களை எங்களுக்கு அனுப்ப வேண்டாம் அது உங்கள் சபைக்குரியது